கண்ணா அதோ பார் அங்கே பார் காளை வருகிறது புரியவில்லை தோழர்களே இது பச்சாசுரன் நாம் தப்பித்தாக வேண்டும் பின்வாங்குங்கள் பின்வாங்குங்கள் உலகத்தில் அந்த விஷ்ணுவை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது இப்போது அந்த சதிகாரன் விஷ்ணு முன்னால் வந்துதான் ஆக வேண்டும் அவன் இந்த கோகுலத்தில் யாருடைய ரூபத்தை அவதரித்திருக்கிறான் பலம் வாய்ந்த பலராமனியே ஒரே தாக்குதலில் வீழ்த்து விட்டான் இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த பலராமன் விஷ்ணுவின் அம்சம் அல்ல வேறு யார் அது அந்த மாயாவி விஷ்ணுவின் அம்சம் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக இங்கிருந்து வச்சாசுரனை வேறு எங்கேயாவது கொண்டு செல்ல வேண்டும் நாராயண நாராயண பிரபு சூரிய சந்திரரையை உரசி பார்த்த ராகு இன்று ஒரு மாயை செய்திருக்கிறார் அதிலிருந்து தப்புவது அசாத்தியம் என்று தோன்றுகிறது ஆனால் பிரபு இந்த ராகுவின் சூழ்ச்சி வென்றுவிட்டால் அவர் கண்ணனின் உண்மையை அறிந்து கொண்டால் ஆபத்தாகிவிடுமே பிரபு தாம் கூறுவது உண்மையே தேவரிஷி ஆனால் ராகுவின் இந்த சூழ்ச்சிக்கான விடையை யோகமாயாவால் மட்டுமே வழங்க இயலும் யோகமாயா வணங்குகிறேன் பிரபு யோகமாயா இப்போது நேரம் கணிந்து விட்டது இப்புவியின் நன்மைக்காக தாம் இப்போது சுந்தரவனம் செல்ல வேண்டும் தங்கள் ஆணைப்படியே பிரபு நீங்கள் என்னை வதம் செய்ய மாட்டீர்கள் உங்கள் கையால் எனது மரணம் நிகழவில்லை என்றால் எனக்கு முக்தி கிடைக்காது இதற்காக நான் உங்கள் மீது தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் பிரபு Thank you.
திடீரென்று இந்த புகை இங்கிருந்து வருகிறது. எனக்கு தெளிவாக எதுவும் தெரியவில்லையே. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இந்த வட்சாசுரன் எங்கு போய்விட்டான்? வட்சாசுரா, அம்மா சொல்வாள், நாம் களைப்படைந்து விட்டால் நாம் மேலும் ஓடிக்கொண்டே இருக்க கூடாது. இப்பொழுது நான் களைப்படைந்து விட்டேன், நீயும் திரும்பி போய்விடு. வட்சாசுரா, இப்படி எல்லாம் சொன்னால் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நான் உன் பிடிவாதத்தை அடக்கியே ஆக வேண்டும். ஒன்றும் புரியவில்லையே. இது என்ன மாயை? ஒரு கணத்திற்கு முன்பு வரை அனைத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று? யாரோ இந்த வனம் முழுவதையுமே தனது மாயால் மூடிவிட்டது போல் தோன்றியது. அது மட்டுமல்ல, அந்த மாயையில் வட்சாசுரன் எங்கு போனான்? முழுதாக பேசக்கூட முடியவில்லை. ஆனால் கண்ணா, அந்த அசுரன் இங்கு வந்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் எப்படி சென்றான்? அண்ணா, எனக்கு தோன்றுவது இவை யாவும் அந்த புனித ஓம் சின்னத்தின் காரணமாக நிகழ்ந்திருக்கிறது. அம்மா சொல்வாள் அல்லவா, எவன் ஒருவன் தர்மத்தை காக்கிறானோ தர்மம் நிச்சயம் அவனை காக்கும் என்று. அதனால் அந்த ஓம் என்னும் சின்னம் தான் நம் அனைவரையும் வட்சாசுரனிடம் இருந்து காத்தது. தோழர்களே, மாலை வேளைக்கு முன்பாக நாம் கோகுலம் திரும்பியாக வேண்டும். இல்லை என்றால் அம்மா கவலை கொள்வாள். வாருங்கள் தோழர்களே, வாருங்கள், விரைவாக வாருங்கள். யாரையும் எதையும் செய்யாமலே வட்சாசுரன் எங்கு போய்விட்டான்? எப்படி திரும்பி போனான்? கிடைத்தானா? அட, யாராவது சொல்லுங்களேன், கிடைத்தானா இல்லையா? அந்த கருப்பு ஆடை அணிந்தவன், யாருடைய நிழல் போலவோ இருந்தவன், கம்பீர குரல் உடையவன், மதுரா முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லையா? மன்னிக்க வேண்டும் பகவான். ஆனால் மன்னிக்க வேண்டும் அண்ணா, ஆனால் எத்தனை முறைதான் நான் மன்னிப்பது? நீ மன்னிக்க மட்டுமல்ல, எதற்கும் தகுதியற்றவன். இந்த காரியத்திற்காக கூட நான் அவனைத்தான் அழைக்க வேண்டும் போல் இருக்கிறது. இவனுக்கும் கம்சன் சொன்னது பழித்து விட்டது. குழந்தைகளே, இன்றைய நாள் மிகவும் மகத்துவமானது. ஏன் என்று அறிவீர்களா? ஏன் என்றால் ஒரு காலத்தில் இடையர்களுக்கு வெண்ணெய் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், பால் மற்றும் வெண்ணெய் மீது முதல் அதிகாரம் இடையர்களுக்குத்தான். சித்தி, இவையாவும் கண்ணனால் தான் சாத்தியமானது. எங்கள் அனைவருக்கும் வெண்ணெய்க்குண்டான உரிமை எங்களுக்கு கிடைத்தது. பிறகு தாமதம் எதற்கு? இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் எவ்வளவு வெண்ணெய் செய்திருக்கிறேன் என்று. இப்பொழுது தாங்கள் அனைவரும் வெண்ணெய் சாப்பிட ஆரம்பிக்கலாம்.
அட, என்ன ஆயிற்று? ஏன் யாரும் வெண்ணெய் உண்ணவில்லை? சித்தி, நாங்கள் கண்ணனின் தோழர்கள். கண்ணன் வெண்ணெய் உண்ணாதவரை நாங்கள் மட்டும் எப்படி வெண்ணெய் உண்ண முடியும்? வெண்ணெயை முதலில் கண்ணன் தான் சுவைக்க வேண்டும். சரி, இதில் என்ன இருக்கிறது? உங்கள் தோழனுக்கு நானே வெண்ணெய் அளிக்கிறேன். பொருங்கல் அத்தை. மகளே ராதா, அம்மாக்கும் வெண்ணெய்க்கும் மத்தியில் இந்த நச்சரிப்பு கோபிகை எங்கிருந்து வந்தால்? அத்தை, கண்ணன் வெண்ணெய் சாப்பிட மாட்டான் என்ற சபதம் என்னால் தான் எடுத்தான். அதனால் கண்ணனுக்கு வெண்ணெய் நான் தான் ஊட்டி விடுவேன். இது மிகவும் நல்ல விஷயம். நீயே பரிமாறு. ராதா, நீ எனக்கு பரிமாறினால் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் முதலில் இதை சொல், வெண்ணெய் பரிமாறுவதற்கு முன்பு உனது நோக்கம் எதுவும் ஒளிந்திருக்கவில்லையே. இடேனே, நான் யார் ராதா? நான் எது செய்தாலும் நேரடியாகவே செய்வேன். உன்னை போல் ஒளிந்திருந்தல்ல. நான் உனக்கு வெண்ணெயை பரிமாறுவதற்கான காரணம் அனைத்து கோபாலர்களுக்கும் வெண்ணெய் கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது நன்றாக இருக்கிறது, பரிமாறு எனக்கு. வெண்ணெயை கேட்பான் ஆசையுடன் கண்ணன், வெண்ணெயை கேட்பான் அன்பு தாயும் ஊட்டிய விடுவாள். நாராயண நாராயண பிரபு, என்ன ஒரு அற்புதமான காட்சி! இன்று அன்னை அவர்களது கையாலே தமக்கு வெண்ணெய் படைக்கிறார் பிரபு. தேவரிஷி, இன்று ஸ்ரீ ராதா பக்தி மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஓர் புதிய பாரம்பரியத்திற்கான அடித்தளம் அமைக்கிறார். புது பாரம்பரியத்துக்கு அடித்தளமா? பிரபு, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தேவி, இன்று எந்த விதத்தில் தாம் எனக்கு வெண்ணெய் படைத்தீர்களோ அந்த விதத்தில் எதிர்காலத்தில் யாரேனும் எனக்கு முழு பக்தியுடன் அர்ப்பணிப்பு மற்றும் அன்போடு படைத்தால், அவரது வாழ்வின் சகல துக்கங்களும் தரித்திரமும் மற்றும் பற்றாக்குறைகளும் நிரந்தரமாக அவர்களை விட்டு நீங்கிவிடும். மற்றும் அவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் செழிப்புடன் மட்டுமே இருப்பார்கள். நாராயண நாராயண. சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. பிரஜமண்டல வாசிகளே, கம்சன் மாமனின் புது ஆபத்து எதுவும் இல்லையே? நீங்கள் மறந்துவிட்டீர்கள், நான் கடவுள் என்பதை. சர்வ வல்லமை படைத்த கடவுள் கம்சன். தர்மமும் நான் தான், அதர்மமும் நான் தான், உண்மையும் நான் தான், பொய்மையும் நான் தான், வாழ்வளிப்பவனும் நானே, உங்கள் காலனும் நானே. வத்சாசூரனை அழித்து நீங்கள் அனைவரும் உங்கள் காலனிடம் பகையை விலை பேசியிருக்கிறீர்கள். இதுவரை உங்களை என் மக்கள் என்று நினைத்து மன்னித்து விட்டிருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் என்னுடைய எதிரி. அதனால் கடவுள் கம்சனிடத்தில் பகை கொள்பவர்களுக்கு ஒரே தீர்ப்புதான், மரணம். வரப்போகும் அமாவாசை அன்று பிரஜமண்டலத்தை மயான பூமியாக்கப் போகிறேன். யாரும் உயிரோடு தப்ப முடியாது, எவராலும் முடியாது. ஹஹ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 ஹ
நந்தரே, இப்பொழுது கம்சனின் கோபத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும் நந்தரே. ஆம் நந்தகோபரே, ஆபத்து காலங்களில் தாம் தான் உதவி இருக்கிறீர்கள், தாம் தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள். இப்பொழுது தாங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்வது நந்தரே? நான் முன்பே உங்களிடம் கூறினேன், பகவான் கம்சனுக்கு எதிராக செயல்படுவது ஒரே அர்த்தம் தான், அதுதான் சர்வநாசம். அப்போதுதான் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய உரிமை தேவைப்பட்டதல்லவா? இப்பொழுது அனுபவியுங்கள் உங்கள் உரிமையின் பலனை. கோபரே, தாம் சொல்லுவது போலவே இனி நடக்கிறோம், ஆனால் எவ்விதத்திலாவது கம்சனின் அசரீரி உண்மையாகி விடாமல் தடுத்து விடுங்கள். ஆம் நந்தகோபரே, இப்பொழுது நம்மை ஒருவரால் காக்க முடியும் என்றால் அது பகவான் கம்சனால் மட்டும்தான் முடியும். ஏ சக்கரமேந்தியவரே, நீ என்னை பயமுறுத்த பார்த்தாய் அல்லவா, இப்போது பார் நான் எவ்வாறு உனது படைப்பை பயமுறுத்துகிறேன் என்று. வரும் அமாவாசை அன்று பயத்திற்கு ஒரு புது உரை எழுதப் போகிறேன் நான். விஷ்ணு, இந்த பிரஜமண்டல வாசிகள் உனக்கு பிரியமானவர்கள் அல்லவா? இப்போது உனக்கு பிரியமான அந்த மக்களுக்கு நான் முற்றிலுமாக முக்தி கொடுத்து வெற்றி வீரனாக திகழப் போகிறேன், பயமில்லாதவனாக மாறுவேன். சக்கரம் ஏந்திய விஷ்ணுவே, கடவுள் கம்சன் பயமில்லாதவன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன சத்தம் அது? இதனால் நாம் அனைவரும் பகவான் கம்சனின் முன்னிலையில் சென்று அவரிடம் நாம் உயிர் பிச்சை கேட்க வேண்டும். அப்பா! அப்பா, இது சரியல்ல அப்பா. இப்பொழுதுதான் கம்சனின் அதர்மத்திற்கு எதிராக யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது, ஆனால் தாம் இப்பொழுதே தோல்வியை ஏற்க சொல்கிறீர்களா? அப்பா, தாம் எங்கள் நலம் விரும்பியா அல்ல மாமன் கம்சனுக்கா? அண்ணா, என் முதன்மையான குறிக்கோள் கோகுலவாசிகளை காப்பாற்றுவது, அதைத்தான் நான் செய்கிறேன். அப்பா, கோகுலவாசிகளுக்கு கம்சன் மாமனால் எந்த ஆபத்தும் இல்லை. கண்ணா, நீ கம்சனின் அசரீதியை கேட்கவில்லை என்று தோன்றுகிறது. வரும் அமாவாசை அன்று அனைத்து கோகுலவாசிகளுக்கும் மரண தண்டனை அளிக்க இருக்கிறான். அப்பா, தாம் தானே சொல்வீர்கள் வாழ்வு மரணம் எல்லாம் இறைவனின் கையில் என்று? அப்பா, தாம் சொன்னதை மறந்து விட்டீர்களா, இல்ல தாமும் கம்சன் மாமாவை தனது பகவானாக ஏற்றுக்கொண்டீர்களா? கண்ணா, 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 கண்ணா.